ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கறிவேப்பிலை பொடி. இந்த கறிவேப்பிலை பொடியை இட்லி தோசைக்கு நீங்கள் இட்லி பொடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கு மேலே இந்த பவுடரை கொஞ்சம் தூவி விட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம். உள்ளில கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி கடுகுலேருந்து கறிவேப்பிலையை தாளிச்சிட்டு கொஞ்சம் வேர்க்கடலையும் இந்த பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி சாதத்தை வந்து இதோட சேர்த்து கிளறி விட்டு நீங்கள் சாப்பிட்லாம். வாங்க இந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் 4 கப் அளவு கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். பச்சை கறிவேப்பிலை தான், தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது, அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் ஒரு மொறுன்னு ஃப்ரை பண்ண முடியும். கறிவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ண பிறகு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இந்த கறிவேப்பிலையை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை நம்மளுக்கு காஞ்சா எப்படி இருக்குமோ அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். 3 to 4 நிமிஷம்க்குள்ளே இந்த கறிவேப்பிலை வந்து இந்த மாதிரி மொறு மொறுன்னு ஃப்ரை ஆயிரும். ஆறின பின்னாடி கையில் எடுத்து நொறுக்குனிங்கன்னா அது நல்லா தூள் தூளாக நொறுங்கணும். எதில் கறிவேப்பிலை அளந்தீங்களோ அதிலே வந்து 1 கப் அளவு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு இந்தளவு பொன்னிறமாக வந்ததும் அதை தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பொருளும் வறுபடுறதுக்கு ஒவ்வொரு மாதிரி டைம் எடுக்கும், அதனால் நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப் அளவு உளுந்தம்பருப்பை அதே கடாயில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு, பொன்னிறமாக மாறிடுச்சு. உளுந்து வறுபடுற ஸ்மெல்லும் வந்து நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் வந்து இதை தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவு எள் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டே இருங்க. எள் வெடிக்கிற சவுண்டு கேட்கும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். எள் நல்லா வெடிக்க ஸ்டார்ட் ஆனதும் இதை தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. அதே கடாயில் 8 வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். 40 to 60 செகண்ட் வறுத்தா போதும். மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு, இதை தனியாக மாற்றி வச்சுக்கலாம். வரமிளகாயோட காம்பை வந்து கிள்ளி தனியாக எடுத்துருங்க, அது வேண்டாம். அது இல்லாமல் நம்ம அரைக்கும் போது தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். புளி வந்து நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். புளியோட 2 சைடும் திருப்பி போட்டு மொறு மொறுன்னு வறுத்தெடுத்துக்கோங்க. புளி வந்து மொறு மொறுன்னு ஃப்ரை ஆயிடுச்சு, எண்ணெய் இல்லாமல் புளியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறினதும் கறிவேப்பிலையை தவிர பாக்கி எல்லா பொருட்களையும் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு வந்து பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ இதோட கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.